சரணம். என் பேர் தான் தக்ஷா. நான் பிகே நியூஸில் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். என்ன வீடியோன்னா, மகாவிஷ்ணு அண்ணா அதில் வந்திருந்தார். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். நானும் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் என் அம்மா கூட அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பேசுனீங்க? நானும் ஆன்லைன் கிளாஸ் இலவசமாக அட்டன் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா கூட. தெரியுமா அது உங்களுக்கு? முதல்ல அவர் வீடியோவை போட்டு பாருங்க. முதல்ல அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் இப்படி பேசுறீங்க, இப்படியா பேசுவீங்க? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் அன்னதானம் நிறைய பேருக்கு போட்டிருக்காரு. ஆன்லைன் கிளாஸில் வர காசால் நானும் அன்னதானம் போட்டிருக்கேன். எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா போட்டிருக்கோம். எல்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், பெரியவங்களாட்டோடனே அன்னதானம் போகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே. நானும் அன்னதானம் போட்டிருக்கோம். எங்கள் அண்ணனுக்கும் தெரியும் அந்த விஷயம். அண்ணன் எங்கள் அண்ணனும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத அவர் வந்து ரொம்ப தெரியாத கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவரோட கொஸ்டின்லாம் கேளுங்க. முதல்ல அவரோட சேனலில் போய் அவரை பார்த்துட்டு, அவர் எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்கிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அவரை கேள்வி கேளுங்க. உட்கார வச்சு நீங்கள் அது எதுவுமே தெரியாமே நீங்கள் அவரை கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி தான் ஒரு நல்லவரை இதுமாரி கஷ்டப்படுத்தினா அந்த கடவுளுக்கே தெரியும். இதெல்லாம் நல்லவரை இதுமாரிலாம் கஷ்டப்படுத்தினா அந்த கடவுளுக்கே இதுவாகாது. அதனால் இனிமேட்டு அதுமாதிரிலாம் யார்கிட்டயும் இனிமேட்டு யாரையும் அதுமாரி கஷ்டப்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம். தக்ஷா உயர்ந்த